ஹாய் ரோனா, திஸ் இஸ் சுஹைல். இன்னைக்கு நம்ம யசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் வந்தேன்னா ரிலீஸ் ஆயிருக்குங்க. நம்ம சமந்தா வந்தேன்னா இதில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. பல பல திஸ் இஸ் ரூமர்ஸ் எல்லாம் கடந்து வந்தேன்னா இந்த படத்தில் நடித்து வெளியும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் வெளியே வந்த டைம் என்னன்னு தெரியல, அவங்களும் வந்தேன்னா அந்த டிசீஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்டோடைய நம்மளும் போய் அந்த படத்தை போய் பார்த்தோம். பார்த்துட்டு வந்தேன்னா அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யசோதா மூவி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தை வந்து என்ன ரெண்டு டைரக்டர்ஸ் வந்தோம்னா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எழுதுனதுக்காண்டியே வந்தேன்னா ஸ்பெஷல் ஒரு பிரில்லியண்டான ஒரு பிரெயின் வரும்னு நினைக்கிறேங்க. நம்ம கோலிவுட் எந்த அளவுக்கு வந்தோன்னா போயிட்டுருக்கோம், அதே அளவுக்கு வந்தோன்னா டோலிவுட்டும் நமக்கு ஈக்குவலாக வந்து ட்ராவல் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த கண்டென்ட்ல இருக்கக்கூடியது யசோதா இந்த படம். ஸோ இந்த படம் வந்தேன்னா ஊன் சொல்றியா ஊன் சொல்றியா அந்த பாட்டில் வந்தேன் தெலுங்குல பல பேருக்கு வந்தேன்னா அடிக்டாகவும் ஒரு ஹையஸ்டாக வந்தேன்னா பெயிட் பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸாக வந்து அங்கே திகழ்ந்தாலுமே நல்ல கதைகள் கொடுத்தா நான் வந்து ஆனால் மெயின் லீடாகவும் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா கலை இறங்கியிருக்காங்க நம்ம சமந்தா. ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் சமந்தாவோட ஆக்டிங் பயங்கரமான வந்தேன்னா ஒரு போல்டான ஒரு ஆக்டிங்காக இருக்குது. ரொம்ப ஒரு மெனக்கெட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நயன்தாரா மேம்க்கு எப்படி மாயா இந்த அறம் அந்த மாதிரி படங்கள் வந்தன எப்படி பேர் வாங்கி கொடுத்துச்சோ, கண்டிப்பாக வந்தேன்னா சமந்தா மேம்க்கு வந்தேன்னா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரியரில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னால், சாரி அந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரியாக வரல, தமிழில் சொல்லிடுறேன். வாடகத்தாய் மூலம் நிறைய பணக்காரங்க எல்லாருமே குழந்தை பெற்றுக்கிறதுக்காண்டி ஏழையாக இருக்கவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த அமௌண்ட்டை வந்துன்னா வாங்கிக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் அந்த குழந்தைய வந்துன்னா பெற்று கொடுக்கறது தான் இந்த வாடகத்தாயோட வேலை. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமையே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்கறது தான் வாடகத்தாயோட ஒர்க்காக இருக்கும். இது நம்ம ரீசண்டாக கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நயன்தாரா விக்னேஸ்வரன் அவங்களோட பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் சமந்தா வந்தேன்னா அதில் திணிக்கப்படுறாங்க. சமந்தா வந்தேன்னா உங்களோட தங்கச்சிக்கு சம்திங் ஆப்ரேஷனுக்காண்டி இந்த அமௌண்ட்டை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அவங்க வாடகத்தாயா மாறி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்கள மாதிரியும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் லெசேஷனான அந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் ஹெட் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். ஸோ இவருக்கு இவங்களுக்கு வந்தோன்னா ஒரு பார்ட்னர் இருக்காங்க, பார்ட்னர் ப்ளஸ் ஒரு டாக்டர். அது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம உன்னிமுகந்தன். நம்ம மலையாளத்தில் நிறைய படம் பார்த்துருப்போம், நம்ம தமிழ்லேயே நிறையா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷனில் சமந்தாவும் சில பலர் வந்தேன்னா அதில் போய் அட்மிட் ஆகிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்தேன்னா அந்த ஆர்கனைசேஷன் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வெளி உலகமே காட்டாமல் வச்சுருக்காங்க. அது சம்மந்தம் வந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அங்கே ஒரு டெத்து நடக்குது. ஸோ அதில் வந்து என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது வந்தேன்னா ஒரு இந்த சர்ஜஸி அந்த ஆர்கனைசேஷன் கிடையாது, இது நம்ம காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறாங்களா அழகு பொருள் தயாரிக்கிறக்காண்டி அந்த ஒரு சிசுவை வந்தேன்னா அதுலேருந்து ஒரு ஒன் ஆஃப் த குரோமோசோம்ஸ் சம்திங் வந்தேன்னா எடுக்கிறதுக்காண்டி இவங்க எல்லாத்தையும் விலக்கி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ இது தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதுலேருந்து மற்ற மக்களுக்கு எப்படி சேவ் காமிச்சு மற்றவங்க எல்லாத்தையும் எப்படி சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பல ட்விஸ்ட் பிரேக்கர்ஸ் கொண்டு படம் தான் யசோதா. படம் வந்தேன்னா இது மட்டும் ட்ராவல் ஆகலை, இன்னொரு பார்ட் ஆஃப் ஸ்டோரியும் வந்தேன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ட்ரக் அந்த மாதிரி வந்தேன்னா விஷயங்கள் வந்தேன்னா ஒரு போலீஸ் செட் ஆஃப் போலீஸ் வந்தால் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ஹோல் பேக்கேஜ் ஆஃப் ஸ்டோரியில் வந்தேன்னா நிறையா ட்விஸ்ட் பிரேக்கர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே நியாயப்படுற ஒரு விஷயங்கள் இருக்குது, அநியாயமும் இருக்குது நியாயமும் இருக்குது. ஸோ இது வந்து என்ன மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புது விஷயம் காஸ்மெட்டிக்ஸில் ஒரு இப்படி ஒரு தயாரிக்கிறாங்க, இது ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு பேசிஸாக இருக்குது, இதில் ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது. ஸோ இது இந்த ஒரு நெட்ஒர்க் வந்து பெரிய நெட்ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ
இதுதான் பிளாட் ஆஃப் ஸ்டோரி. இது வித்தியாசமான ஒரு கதைக்களம். நான் இன்ன வரைக்கும் வந்தேன்னா ரீசெண்டாக ரொம்ப ஷார்ட்டஸ்டாக வந்தேன்னு நான் கேள்விப்பட்டதில் இப்போதான் நான் கேள்விப்படுறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டோரி நான் சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேவும் வந்தேன்னா அந்த அளவுக்கு வந்தேன்னா கொண்டு போயிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த ஃபீல்டுக்குள்ள ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே உண்ணி முகந்தனுக்கும் தென் நம்ம வரலட்சுமி சாத்துக்குமாருக்குமே ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு பிளாக் ஸ்டாப் ஸ்டோரி வச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பிளாக் ஸ்டாப் ஸ்டோரி வச்சு கடைசியில் வந்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லாவே நடத்திட்டு போயிருக்காங்க. ஒரு ரெண்டே கால் மணி நேரம் படம் வருதுங்க. வந்தாலுமே நல்லா ஒரு போல்ட் அட்டம்ப்ட் பண்ணியிருக்காங்க. சமந்தாவுக்கு வந்தேன்னா ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்மும் வந்தேன்னா பண்ணியிருக்காங்க. தெலுங்குல மேபி வந்தேன்னா பாட்டு எல்லாமே ஒர்க் அவுட்டாக இருக்கும். தமிழில் வந்தேன்னா ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லலாம். பட் பிஜிஎம் வந்தேன்னா கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் வந்தேன்னா பதற வைக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் நம்ம வந்தேன்னா கொண்டாடுறதுக்கு சொல்கிறேன். இந்த படங்களும் வந்தேன்னா கொண்டாடாமல் தவறி போட்டிட்டில் வந்ததுக்கப்புறம் ஐயோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது ப்ரொடியூசருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் வந்தேன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை இப்பயே நம்ம அங்கீகாரம் கொடுப்போம், கொடுக்கணும், கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வச்சு முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்க. வீக்கெண்டில் வந்தேன்னா பார்க்க முடியாதவங்க அவங்களுக்கு ஃப்ரீயான டைமில் பாருங்க. தியேட்டரில் இருக்கும் போதே போய் பார்த்துருங்க. ஸோ இதோ நான் முடிச்சு கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு படத்தோட வந்தேன்னு பார்க்குறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.